கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சங்கீதம் 121:7 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை தீமை நின்று விலக்கி காத்து கொள்ள மாட்டாரோ என்று ஒரு துளி கூட நாம் சந்தேகிக்க தேவையே இல்லை. ஏனென்றால் வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை மனிதர்களாகிய நாம் உண்மையில்லாதவர்களாய் காணப்படலாம், ஆனால் அவர் நேற்றும் இன்றும் என்றுமே உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எனவே கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்பது நிச்சயமாகவே ஒரு உண்மையான வேதவசனம். தேவனை நம்பும் போது அவர் நம்மளை சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினாலே பூர்ண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வார் என்று ஏசாயா 26:3 நாம் வாசிக்கிறோம். ஆம், நாம் அவரை நம்பும் போது தேவன் நம்மளை சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் மனிதனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சங்கீதம் 103:15 நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே வாழும் காலம் எத்தனை நாள் என்று நமக்கு கணக்கே தெரியாது. அதனால் தான் இந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது, வாழ வந்த மானிடனே வாழும் இந்த பூமியிலே வாழும் காலம் எத்தனை நாள் கணக்கு தெரியுமா? அந்த விவரங்களை அறிந்து கொள்ள உனக்கு பிரியமா? அந்த விவரங்களை அறிந்து கொள்ள உனக்கு பிரியமா? எட்டடுக்கு மாளிகையில் எட்டி பார்த்து நிற்கிறேன், எத்தனை நாள் இந்த வாழ்வு உனக்கு தெரியுமா? மூச்சு நின்ற பின்னே இடையில் ஒரு துணியும் மிஞ்சுமா? மூச்சு நின்ற பின்னே இடையில் ஒரு துணியும் மிஞ்சுமா? வாழ வந்த மானிடனே வாழும் இந்த பூமியிலே வாழும் காலம் எத்தனை நாள் கணக்கு தெரியுமா? அந்த விவரங்களை அறிந்து கொள்ள உனக்கு பிரியமா?